श्री विद्योपासनासक्तं श्री विद्यापीडभूषणं श्री विद्याभिनवं वंदे श्री कृष्णानंद सद्गुरुं पल्लवं उंदरियेन श्रीयेन निन मलरडिचें पल्लवं अल्लद पत्रोंडिलेन पसुंपुरुप्पु विल्लवर्दम्मुडन वित्तिरुप्पाय विनयेन तोडुत्त सोल अवमायिनुं निन तिरुनामंगल तोत्तिरमे वसुदेवसुदं देवं कंसजानूरमर्दनं देवकी परमानंदं कृष्णं वंदे जगद्गुरुं அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அன்பிற்குரியவர்களே, பகவத்கீதையினுடைய இரண்டாவது அத்தியாயத்திலே நாம் 38வது ஸ்லோகத்தை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்பம் துன்பம் இழப்பு பேறு வெற்றி தோல்வி இவையெல்லாம் சமமே என கருது, நீ போரில் இறங்கிவிடு, வீரன் பாவியாகாமல் இருக்க அதுதான் வழி. இதுவரை உனக்கு சாங்கிய வழிப்படி புத்தி சொன்னேன், இனி யோக வழியில் சொல்கிறேன் கேள். இந்த புத்தி கொண்டவன் கருமம் என்னும் விலங்குகளை தூளாக்கி விடுவான். இந்த முயற்சிக்கு அழிவே கிடையாது. இது வரைமுறையற்ற செயற்கை நிலையும் அல்ல. இந்த தர்மத்தை சிறிது அறிந்திருந்தாலும் அது ஒருவனை பெரும் பயத்திலிருந்து காப்பாற்றும். 40வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் சொல்றார். நாம் நேற்றுக்கே பார்த்தோம், உலகில் பயன்களை விரும்பி அறத்திற்கு புறம்பான செயல்களை செய்தல், உலகில் உலகியல் பயன்களை விரும்பி செய்யும் அறச்செயல்கள், உலகியல் பயன்களை விரும்பாமல் செய்யும் அறச்செயல்கள். இதுல உலகியல் பயன்களை விரும்பி அறத்திற்கு முரண்பட்ட செயல்களை செய்பவர்கள் என்ன ஆகிறார்கள்? உலகியல் பயன்களை விரும்பி அறத்திற்கு முரண்பட்ட செயல்களை செய்பவர்களுக்கு இப்பொழுது அது இனிமையாக தோன்றினாலும், இந்த உலகத்தில் கேட்குற கேள்வியே என்ன, எல்லாருமே அவன் கோயிலுக்கு போகல, சாமி கும்பிடல, தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னென்ன அடா நியாயம் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணுறான், ஆனாலும் கூட பாருங்க அவன் கார் பங்களா அது இதுன்னு நல்லா இருக்கான், நான் விடிய விடிய கோயிலை சுற்றிக்கிட்டே இருக்கேன், நான் என்னாலும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணுறேன், நான் யாருக்கும் கெடுதல் பண்ணுறதே இல்லை, ஆனாலும் நான் கடந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, இது என்ன, சாமி இருக்காரா இல்லையா? இது ஒரு ஒரு சராசரியான ஒரு சாமான்யமான ஒரு மனிதனுடைய கேள்வி. ஆனால் எந்த நன்மை எந்த தீமையாக இருந்தாலும் அதற்கு மனிதன் பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. எந்த நன்மையை செய்தாலும் சரி, எந்த தீமையை செய்தாலும் சரி, அவர்களுக்கு அப்போதைக்கு அது புரியாது. காஞ்சி பெரியவருடைய சந்நிதியில நிறைய பேர் வந்து கொண்டே இருப்பார்கள். அப்படி வருகிற பொழுது ஒரு ஒருவர் தங்களுடைய குழந்தையை கூட்டி கொண்டு வந்தார்கள். அவர்கள் குடும்பம் எல்லாம் வந்திருந்தது. அந்த குழந்தை ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் மூளை வளர்ச்சி குறைவான பிள்ளை. அவர்கள் கொண்டு வந்து நின்று கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு, நாங்கள் ரொம்பவும் இந்த குழந்தையை வைத்துக் கொண்டு கஷ்டப்படுகிறோம் என்று சொல்கிறார். இப்போ கூட நிறைய ஸ்கூல்ஸ் அது இது ட்ரைனிங் சென்டர்ஸு தெரப்பி அதெல்லாம் நிறைய வந்துடுச்சு. இது வந்து 80லேருந்து 90களுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் வசதிகள் கிடையாது. அப்போ சாமி ஒன்றும் பதில் சொல்லலை. சாமி சில சமயம் சொல்லுவாங்க, சில சமயம் சொல்ல மாட்டாங்க. அப்போ சாமி ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க, உங்கள் முந்தைய தலைமுறையில் உங்கள் வீட்டில் சரஸ்வதினு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. இவங்களுடைய அப்பா தலைமுறையில் அந்த அத்தை முறை ஏதோ அந்த மாதிரி, இவங்க அப்பா தலைமுறைக்கு முந்தைய தலைமுறை. அப்போ அதில் இருந்த வயசான பெரியவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் கூட்டிகிட்டு வந்தது, அவங்க சரஸ்வதினு ஒருத்தவங்க இருந்தாங்க, எங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணி வந்திருந்தாங்க. இப்போ இதில் இவங்களுக்கு தெரியாமல் அந்த மூன்றாம் தலைமுறையில் சரஸ்வதியை யார் இவங்க வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களோ அவங்களும் அந்த குரூப்பில் இருக்காங்க. இவங்களுக்கும் அவங்களுக்கும் சொந்தக்காரங்களாம் தெரியும். ரெண்டாவது தலைமுறை வந்துருச்சு. அதில் இருந்த வயசான ஒருத்தர் சொன்னார், நாங்கள் அந்த அம்மா பெண்ணை இவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப இவங்க அவங்கள வந்து ரொம்ப படாத பாடு படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி சாமி வேற இது சாமி கேட்டார். இவங்க பதில் சொன்னாங்க, அவங்க பதில் சொன்னாங்க, அவ்வளோதான். சாமி எந்திரிச்சு போயிட்டார். இதுக்கு ஒன்றும் தீர்வு சொல்லலை. தீர்வு என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ மூன்றாம் தலைமுறையில் ஒரு பெண் கண்ணீர் வடித்திருக்கிறார். அந்த பெண்ணினுடைய கண்ணீரை அந்த அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவர்கள் அதை திரும்ப கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர்கள் ஆளாகிவிட்டார். இதுதான் அங்கே ஏற்பட்ட
தீர்வோ அல்லது அந்த சிக்கலோ ஏதோ ஒன்று. வள்ளுவன் சொல்லுகிறான், 2000 வருஷத்துக்கு முன்னாடி, அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்றே தெய்வ செல்வத்தை தேய்க்கும் படை. செல்வம் என்றால் பணம் மட்டும் இல்ல, எல்லா நிம்மதிகளையும். இப்ப யாரையாவது மனம் நோகும்படி செய்துவிட்டால், அந்த மனம் நோகும்படி செய்யக்கூடிய அந்த விஷயத்தை அவன் தலைமுறையிலே அனுபவிக்காவிட்டாலும் கூட, அவன் பரம்பரையிலே வருகின்றவன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் தீருவன். அப்ப அறத்திற்கு புறம்பான செயல்கள் இப்பொழுது வேண்டுமானால் இனிக்கலாம், அறத்திற்கு புறம்பான செயல்கள் இப்பொழுது வேண்டுமானால் சமுதாயத்திற்கு ஒரு தண்டனையும் அனுபவிக்காதது போல் தோன்றலாம். ஆனால் அறத்திற்கு புறம்பான செயல்கள், எப்படி உங்க பரம்பரையில பெரியவங்கெல்லாம் பண்ண நன்மை நமக்கு கிடைக்கிறதோ, அது மாதிரி பெரியவர்கள் பண்ணின அறத்திற்கு புறம்பான செயல்களையும் அந்த தலைமுறையிலே பிறப்பவர்கள், ஏதாவது ஒரு தலைமுறையிலே வருகிறவர்கள் மேலே உட்கார்ந்தால் அதை அனுபவித்துத்தான் தீர வேண்டும், வேறு வழியே கிடையாது. அப்ப அறத்திற்கு புறம்பான செயல்களை செய்கிறவர்கள் என்ன ஆகிறார்கள், மறுபடியும் மறுபடியும் பிறந்து 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 இறந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்பர் சாமி சொல்லுவார், பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே என்று சொல்லுவார். அவர்களுக்கு என்ன தொழில்னா பிறக்க இறக்க பிறக்க இறக்க. அவங்க அந்த வாழ்க்கை சுழற்சியை ஒரு ஒரு முற்றுப்புள்ளியை நோக்கி நகர்த்துவது இல்லை. அவர்கள் மறுபடியும் பிறக்கவும் மறுபடியும் இறக்கவும் மறுபடியும் பிறக்கவும் மறுபடியும் இறக்கவும் இப்படி போய்கொண்டே இருக்கிறார்கள். பாரதி சொல்லுவான், தேடிச்சோறு நிதந்தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட கொடுஞ்செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என ஆயும் வேடிக்கை மனிதர்கள் என்று சொல்றாங்க. இவர்கள்லாம் வேடிக்கை மனிதர்களாக இருக்கிறார்கள். ஏதோ சம்பாத்தியம் பண்ண வேண்டியது, சாப்பிட வேண்டியது, ஏதாவது பேசிக்கிட்டே வாழ்க்கையை நகர்த்தி கொண்டே இருக்க வேண்டியது. அவர்கள் மனத்தினாலே துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறவர்கள். அவர்கள் தாங்கள் துன்பப்படுகிறேன் என்பதோடு இல்லாமல் பிறரையும் துன்பப்பட செய்பவர்களாக இருக்கிறார்கள். நான் தான் கஷ்டப்படுறேன், அடுத்தவனா நல்லா இருக்கட்டும், அடுத்தவன் துன்பம் அந்த மாதிரி இல்லை, நான் கஷ்டப்படுறேன் இல்லை, அடுத்தவன் கஷ்டப்படட்டும். பிறர் வாட கொடுஞ்செயல்கள் செய்து அப்படியே வாழ்க்கை போகும், நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பா பின் மாயும் பல வேடிக்கை மனிதர்கள். இந்த மாதிரியான மனிதர்களிலேதான் அறத்திற்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடியவர்கள் அது குறித்த செய்தியை காதிலே போட்டுக்கொள்ள கூட விடுங்க. அப்பா இது தர்மம் இல்லையப்பா, தர்மம் இல்லைன்னு தெரிஞ்சா நீ விலகிக்க அப்படின்னு சொல்றான். அவன்கிட்ட போய் நாம என்ன பண்ண முடியும், தர்மத்தை பற்றியதான உபதேசத்தை செய்வதிலே எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப அறம் சார்ந்த விஷயங்கள், உலகியலிலே அறம் சார்ந்த விஷயங்களை செய்து கொண்டே இருத்தல். அப்ப அறம் சார்ந்த விஷயங்களை செய்வதனாலே நமக்கு என்ன நடக்கிறது, என்ன கிடைக்கிறது என்று சொன்னால், நாம் முதலிலே நிம்மதியை பெறுகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். முதலிலே என்ன நமக்கு கிடைக்கிறது, நிம்மதி கிடைக்கிறது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நாம எந்த தப்பும் பண்ணலைனா நாம எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நாம் நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். இப்படி நிம்மதியாக இருப்பதற்கு உலகியலிலே அறத்திற்கு உட்பட்ட செயல்களை செய்து கொண்டிருத்தல். அறத்திற்கு உட்பட்ட செயல்களை செய்வதன் மூலமாக நாம் முதலிலே மன நிம்மதி அடைகிறோம். பிறகு அறத்தின் வழி நடப்பதினாலே நமக்கு என்ன கிடைக்கிறது, அதற்கான நல்ல விஷயங்கள் நடக்கிறது. அதையும் தாண்டி நமக்கு என்ன வருகிறது, அதற்கான புண்ணியம் சேர்கிறது. புண்ணியம் ஒரு பக்கத்தை வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட நாம் அறத்திற்கு உட்பட்டு நடப்பதினாலே, ஆனால் தர்மத்திற்கு உட்பட்டு இந்த உலகத்திலே கட்டாயமாக நாம் என்ன பண்ண வேண்டும், நடந்தே ஆக வேண்டும். இதுதான் தர்மம். இந்த தர்மத்தின் வழிதான் நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். யாரும் இல்லை, நீ உனோடு போங்க அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முந்தி ஐயப்பன் கோவில் போயிருந்தோம். ராத்திரி போகிறபோது 9:30 ஆயிடுச்சு, அவங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டாங்க. பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே நடையெல்லாம் சாத்தியாச்சு. 18 படியில் அந்த தலையில் இருமுடி உள்ளவங்க ஏறிக்கிட்டு இருக்காங்க.
நாம் இருமுடி கட்டி போறது இல்லைன்னா எங்க அப்பா சொல்லிட்டு நம்மளுக்கு பழக்கம் இல்லைன்னாரு. அதனால நான் வந்து சைடுல தான் போற பழக்கம். அதுல ஒரு நண்பர் சொன்னாரு, 9:30 ஆச்சு எல்லாரும் கதவெல்லாம் மூடிட்டாங்க, நீங்க ஆடுக்கு மேல ஏறி வாங்க, யாரு கேட்க போறா, ஒருத்தருக்கும் தெரியாது. ஒருத்தருக்கும் இங்கே தெரியாது, ஆனா மேல 18 படி தாண்டி ஒருத்தன் உட்காந்துருக்காங்க ஐயப்பன், அவனுக்கு தெரியும். அதுல தலையில இருமுடி வைத்துத்தான் வர வேண்டும் என்று இருக்கிறது. நாம அந்த சம்பிரதாயத்தை மீறக்கூடாது. அப்ப அதனால மாறுபட்ட விஷயங்கள் வந்தால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி நம்மள்கிட்ட கிடையாது. அப்ப தர்மத்தின்படி உட்பட்டு வாழுதல் என்பது, அறத்தின் உட்பட்டு வாழுதல் என்பதுதான் நாம் நம்முடைய பெரியவர்களிடத்திலே இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய பாடம். அவங்க சொல்லிடுவாங்கப்பா, பங்காளி சொத்து நல்லது இல்லை, அதை எடுக்கக்கூடாது. நம்முடைய தலைமுறையில சொல்லி வைத்தார்கள், தெரியும், வேண்டாம், பங்காளி சொத்து நல்லது இல்லை, எடுக்காதே, அவர்களுக்கு என்ன பங்கு கிடைக்கணுமோ அதை கொடுத்துரு, அவங்களோட ஏழைகளோட வயிற்றில் அடிக்காத, நமக்கு என்ன வருதோ அது வரட்டும், இதை வச்சு நாம நிம்மதியாக இருப்போம். அப்படி வாழ்க்கையை நிம்மதியாக எளிமையாக வாழ்ந்தார்கள். இன்றைக்கு என்ன இருக்கிறதோ அது போதும், அப்படி அப்படி வாழ்ந்தால் போதும், அதுக்கு மேல நம்மளுக்கு தேவையில்லை. அங்க அவங்க அங்க வந்து அருமையான விருந்து சாப்பிடுகிறார்கள், நம்மளுக்கு கஞ்சி தான் இருக்கா, கஞ்சி போதும், வயிறு ரொம்புவதற்கு என்ன கிடைக்கிறதோ அது போதும். என்னுடைய வீட்டில் ஏசி இல்லை, மின்விசிறி இருக்கிறதா, ரொம்ப சந்தோஷம், அது போதும். நான் ஏசிக்க ஆசைப்பட்டால் நான் என்னதான் பண்ணணும், தர்மத்திற்கு புறம்பான வேலை என்னவோ அதைத்தான் பண்ணணும். அப்ப தர்மத்திற்கு புறம்பான விஷயத்தை நம்மை கொண்டு செலுத்துவதே நம்முடைய கூடுதலான ஆசைதான், நம்மை தர்மத்திற்கு புறம்பாக கொண்டு செலுத்துகிறது. அப்ப நம்முடைய மனதிலே ஒரு தெளிவு வந்துவிட்டால், நான் தர்மப்படி வாழ்கிறேன், எளிமையான வாழ்க்கை எனக்கு போதுமானது, அது உணவிலே ஆகட்டும், உடையிலே ஆகட்டும், அது வாழ்க்கையிலே எந்த விதத்திலே ஆகட்டும், தங்குகிற இடமாகட்டும், போதும். கடன் வாங்கி வீடு கட்டுகிறார்கள், நான் பல பேர்த்த சொல்லுவது அதுதான், மேல ரூஃப் இருக்கா, சுத்தி வர செவர் பூசியிருக்கா, ஜன்னல் வச்சிருக்கா, அது போதும். கடைசி நேரத்துல வர்றவன் சொல்லுவான், நீங்க ஒரு தடவை தானே சார் கட்ட போறீங்க, இது இன்னும் அப்படி பாலிஷ் பண்ணுங்க, அதை அப்படி போடுங்க, இதுல இந்த டைல்ஸ போடுங்க, இதுல இதை இதை பண்ணுங்க, இதை டெக்கரேட்டிவா பண்ணுங்க அப்படின்னு வர்றவன் பூரா ஒரு ஐடியா கொடுத்து, அவன் ஏற்கனவே கடன்ல இருக்கவன இன்னொரு 10 லட்சம் ரூபாய் கடன்ல உண்டே தள்ளி விட்டு போயிடுவாங்க. இவங்களால ஆனா அது நம்மள என்ன ஆயிரும், ஒரு டெம்ட் ஆயிரும். அவன் மனைவி சொல்லுவான், அவன் சொல்ற மாதிரி எப்படி பழகுள்ள செவரு பழவழன்னு இருந்தா என்ன, சும்மா இருந்தா என்ன, என்ன நடக்க போகுது, ஒண்ணும் நடக்காது. ஒரு 4 நாள் வந்து பார்ப்பாங்க, அஞ்சாலு வீடு செவரு விழாதானா, அவ்வளவு செவரை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அல்லது தரையை வச்சு என்ன பண்ண போறோம், வீடு இருக்கு, செவர் இருக்கு, ஜன்னல் இருக்கு, கதவு சாத்த வருதா, போதும். அது பணம் இருந்தால் பண்ணலாம், பணம் இல்லையா, ஏற்கனவே கடனை வாங்கி இவர் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் அது இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கணும். 5 வருஷம் நீங்க பேங்க்ல கேட்டாலும் 5வது வருஷம் அசல்ல எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா அவன் சொல்ற கதையை கேட்டீங்கன்னா நம்மளுக்கு தலைவீழ விழுந்துடும், அவ்வளவுதான், எல்லாமே வட்டியில் தான் கழிஞ்சிருக்கும், அசல் கழிவே கிடையாது. அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிரும், என்ன இவ்வளவுதான் என் அசல் கழிஞ்சிருக்கா, அவ்வளவுதான் ஐயா, எல்லாம் வட்டி தான் ஐயா கழியுது. அப்ப இந்த ஆசை, அந்த ஆசை தான் கொண்டு போய் என்ன என்ன பண்ணுகிறது, இவனை கொண்டு போய் அறத்தின் புறம்பான செயல்களை செய்வதற்கோ, அல்லது கூடுதலான செல்வம் பெற வேண்டும் என்று நினைப்பதற்கோ, கூடுதலான வசதி பெற வேண்டும் என்று நினைப்பதற்கோ அந்த விஷயத்திலே தள்ளிவிடுகிறது. அப்ப எளிமையான வாழ்க்கை, நம்முடைய பெரியவர்கள் அப்படிதான் வாழ்ந்தார்கள், எளிமையான வாழ்க்கை போதும், அன்பான வாழ்க்கை போதும், எல்லோரும் இணங்கி போகக்கூடிய வாழ்க்கை போதும், இப்படி வாழ்ந்தால் யாரையும் யாரையும் நாம வந்து ஒப்பீடு பண்றதே இல்லை வாழ்க்கையில, அது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த சிக்கல் எல்லாம் வரதே எதுல வருது, ஒப்பீடு தான் வருது, அவன் அப்படி இருக்கான் பாரு, இவன் இப்படி இருக்கான் பாரு, இவன் இப்படி இருக்கான் பாரு, நம்ம எப்படி இருக்கான் பாரு. ஆனால்தான் கண்ணதாசன் சொன்னாரு, ஒப்பீடு பண்ணி நீ தொடங்கினால் யாரோட ஒப்பீடு பண்ணி பாரு, கீழே இருக்கவனோட ஒப்பீடு பண்ணி பாரு, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, ரொம்ப அழகா சொல்லுவாரு. அவரு கார்ல போறவன் 2-வீலர்ல போறவனை பார்க்கணும், 2-வீலர்ல போறவன் சைக்கிள்ல போறவனை பார்க்கணும், சைக்கிள்ல போறவன் நடந்து போறவனை பார்க்கணும், நடந்து போறவன் யாரை பார்க்கறது அப்படின்னு ஒரு கோபமா ஒரு கேள்வி இருக்கிறான், நடந்து போறவன் யாரையா பார்க்கறது, உலகத்துல எல்லாரும் சொல்றாங்க நடந்து போறவன் 2-வீலர்ல போகணும்னு நினைக்கிறான், 2-வீலர்ல போறவன் கா பைக்ல போகணும்னு நினைக்கிறான், பைக்ல போறவன் கார்ல போகணும்னு நினைக்கிறான், அப்படித்தானே வளர்ச்சி. அப்படி வளர்ச்சி பணம் இருந்தால் பண்ணலாம், சூழ்நிலை இருந்தால் பண்ணலாம், வேலை வாய்ப்பு வசதி இருந்தால் பண்ணலாம், இல்லைன்னா அங்கேயிருந்து கீழே வரணும். அப்ப காலை இல்லாத என்ன ஆகணும்னா,
காலை இல்லாதவன பாரு, நடந்து போகிறவன் யாரை பார்க்கணும், காலை இல்லாதவன பாரு, அவன் நடக்கிறதுக்கே சூழ்நிலை, கடவுள் நம்மளுக்கு காலை கொடுத்திருக்கிறாரே. உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, அது போதும். அப்படியான வாழ்க்கை போதும் என்று நாம் நினைத்து விட்டோம் என்று சொன்னால், அறத்திற்கு உட்பட்டு உலகியல் பயன்களை விரும்பி செய்யும் அறச்செயல்களை செய்யக்கூடிய வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை. இதை கடந்து ஒரு விஷயம் இருக்கிறது, அந்த அந்த ஸ்டெப்புக்கு தான் நாம போறப்போ கடவுள் நம்மளை அந்த ஸ்டெப்புக்கு தான் கூப்பிடுறாரு. அது என்ன என்று சொன்னால், அறத்திற்கு உலகியல் பயன்களை விரும்பாமல் அறத்திற்கு உட்பட்டு செய்தல். எனக்கு ஒரு தர்மம் இருக்கிறது, எனக்கு ஒரு வேலை இருக்கிறது. நாம வேலையை எப்படி பார்க்கிறோம்? நாம் வேலையை முடிவு சார்ந்தே பார்த்து பழகுகிறோம். ஒரு வேலையை தொடங்குகிற பொழுதே அந்த முடிவான ஒரு விஷயம், அது இது இது பண்ணா அது கிடைக்கும், அதை பண்ணினா அது கிடைக்கும், இதை செய்தால் அப்படி கிடைக்கும், இதை பண்ணினால் அப்படி பிளாரிஷ் ஆயிடும். அவன் போடும்போதே சொல்லிடுவான், நீங்க அந்த பிளாட் போடுற பொழுதே அவன் சொல்லிடுவான், அந்த பிளாட் இவ்வளவு இத்தனை ஏக்கருக்கு இவ்வளவு விற்கிது, இவ்வளவு பண்ண போறோம், அது பண்ண போறோம், இத்தனை கோடி வருது, அத்தனை கோடி, அத்தனை இதுல போடுறோம், எல்லாம் பண்ண எல்லாம் இன்னும் இன்னும் அவன் சர்வே கல்லே ஊனல, அதுக்குள்ளே இவ்வளவு விஷயம் சொல்லிடுவான். நம்மள்ட்ட பலனை விரும்பிய பிறகு அந்த பலனிலேயே சிந்தனை கொண்டிருந்தால் செயலிலே நமக்கு என்ன வராது? ஒரு ஒரு நேர் நேர் சிந்தனை நமக்கு வராது, நம்மளால அதை செய்ய முடியாது. அந்த பலனை நம்ம பாசிட்டிவா சிந்திச்சாலும் நிம்மதியா செயல் பண்ண வராது, நெகட்டிவா சிந்திச்சாலும் நிம்மதியா செயல் பண்ண வராது. அது என்னாகுமோ, அது என்னாகுமோ நினைச்சே இருந்தா எப்படி என்ன ஆகும்? ஒண்ணுமா, அது என்ன வேண்டுமானாலும் ஆகட்டும், எனக்கு இறைவன் தந்திருக்கிற பணி இந்த பணி, இதை நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இதனுடைய முடிவு என்னுடைய கையிலே இல்லை, இறைவனுடைய கையிலே இருக்கிறது. அந்த முடிவு இறைவனுடைய கையிலே இருக்கிறது என்று உணர்ந்து கொள்ளக்கூடிய பக்குவவாதிகள் அன்றைக்கு விதிக்கப்பட்ட செயலிலே நிம்மதியாக சந்தோஷமாக செய்து கொண்டே இருக்கிறார்கள். நான் இந்த கடமையை பரிபூர்ணமாக செய்கிறேன், கடமையினுடைய பலனாக இறைவன் எது தந்தாலும் சரி ஏற்றுக்கொள்கிறேன், நான் என்னுடைய கடமையை செய்வதற்கு சந்தோஷப்படுகிறேன், என்னுடைய கடமையை செய்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன், என்னுடைய கடமையை நான் விரும்பி செய்கிறேன். இந்த விரும்பி செய்வது, மகிழ்ச்சியாக செய்வது, ஆனந்தமாக செய்வதனாலே அந்த பலனும் நன்றாக வருகிறது. ஆனால் இவர்கள் பலனை பற்றி எந்த விதமான சிந்தனையும் வைத்துக் கொள்வதே இல்லை. அது அது இருக்கட்டும், அது கடவுளா பார்த்து என்ன நடத்தினாலும் சரி, அது நடக்கட்டும். நான் இன்றைக்கு என்னுடைய கடமையை நான் சந்தோஷமாக செய்கிறேன். இந்த அதாவது அறத்திற்கு உட்பட்டு செயல்களை விரும்பி செய்வது ஒரு ஒரு கடமை, அது ஒரு நிலை. தர்மத்திற்கு உட்படாமல் செய்வது ஒரு பக்கம், அது போய்விட்டு போகட்டும். தர்மத்திற்கு உட்பட்டு அறத்திற்கு உலகியல் பயன்களை விரும்பி செய்யக்கூடிய அறச்செயல்கள் ஒரு ஒரு அளவு. அந்த உலகியல் பயன்களை விரும்பாமல், எனக்கு வந்து இது இது எது எது கொடுத்தாலும் கடவுள் என்ன தந்தாலும் சரிதான், நன்றியை செய்வாய், பிழை செய்வாய், நானோ இதற்கு நாயகமே என்று சொல்லுவேன். எனக்கு தெரியாது, வேண்டத்தக்கது அறிவோயினி, வேண்ட முழுதும் தருவாயினி, வேண்டும் அயன்மார்க்கு அறியோயினி, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டி நல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உண்டன் விருப்பன்றே. உன்னுடைய விருப்பம், நீ எப்படி பண்ணினாலும் சரி. எனக்கு என்ன பணி செய், என்ன பணி விதிக்கப்பட்டிருக்கிறதோ, என்ன பணி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதை நான் இன்றைக்கு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஆனந்தமாக செய்து கொண்டே இருக்கிறேன். அப்படி பணி செய்வது என்பது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணி செய்வது என்பது, அதுதான் பக்குவமான இடத்திற்கு ஒரு மனிதனை அழைத்து செல்கிறது. அது அவ்வளவு சுலபமானு சொன்னா அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை. முதல்ல அறத்திற்கு புறம்பான செயல்களிலிருந்து விட்டு விலகி வர வேண்டும். அப்புறம் நாம செய்யக்கூடிய உலகியல் பயன்களை விரும்பி செய்யக்கூடிய அறத்தை சார்ந்த விஷயங்களை செய்ய வேண்டும். பிறகு உலகியல் பயன்களை விரும்பாமல் அறம் சார்ந்த செயல்களை செய்ய வேண்டும். இந்த உலகியல் பயன்களை விரும்பாமல் அறம் சார்ந்த செயல்களை செய்கிற பொழுது என்னாகிறது? மனிதன் அதனுடைய முடிவை பற்றி சிந்திப்பதில்லை. முடிவு எப்படி வேணாலும் வந்துட்டு போகும், அது கடவுள் விருப்பம், அதை கடவுள்கிட்ட விட்டாச்சு.
இன்னைக்கு எனக்கு என்ன வேலை அந்த வேலையை நான் இன்றைக்கு செய்கிறேன். எனக்கு இன்றைக்கு கடவுள் நல்ல பிறப்பை கொடுத்திருக்கிறார், இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறார், நான் கடவுளை வணங்குகிறேன், கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், இன்றைக்கு என்னுடைய கடமையை நான் சந்தோஷமாக செய்கிறேன். இந்த நிலை வருவ இது இது தப்பா இன்டர்பிரட் பண்றவங்க இருக்கிறாங்க. பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்காரு, கடமையை செய், பலனை எதிர்பாராது என்று சொல்லிவிட்டார். பலனை எதிர்பார்க்காமல் எப்படி இருப்பது? அப்படி எல்லாம் ஒரு குதர்க்கமா பதில் இருக்கு. பலனை எதிர்பார்க்காது என்று அவர் சொல்லவில்லை, பலனிலே பற்று வைக்காது என்றுதான் சொல். பலனை எதிர்பார்க்காமல், பலனை எதிர்பார்த்தாலே நமக்கு என்ன ஆயிருது? ரிசல்ட் ஓரியன்ட் ரிசல்ட் ஓரியன்டா ஒரு செயலை செய்கிற பொழுது அந்த செயலிலே ஸ்ரத்தை என்று சொல்லக்கூடிய சுய விருப்பம், அந்த விருப்பம் அங்கே அடிபட்டு போகிறது. இந்த வேலையை ரிசல்ட் ஓரியன்ட் இந்த வேலையை எப்படி பார்த்தாலும் தெரியும், அவன் வேலை பார்க்காம படுத்துங்கிறானே, நாமையே வேலை பார்க்கணும் அந்த சிந்தனை. அவன் வேலை பார்த்து அவனுக்கு அவ்வளவு தூரம் ஒன்றும் பணம் பலன் கிடைக்கலையே, நாமையே அதை செய்யணும் அப்படி வந்து. அப்ப நாம அந்த செயலை செய்கிற பொழுது பலனை எதிர்பார்க்காமல், பலனிலே பற்று வைக்காமல் அறம் சார்ந்த செயல்களை செய்வது, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அறம் சார்ந்த செயல்களை செய்வதற்கு நாம் இறைவனிடத்துல பிரார்த்தனை பண்ணுவோம். இப்ப பகவான் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துகிறார், நீ முதலிலே அறத்திற்கு புறம்பான விஷயங்களை செய்வதிலிருந்து விலகிவிடு. அது அர்ஜுனனுக்கு சொல்லக்கூடிய முதல் பாடம். இரண்டாவது பாடம், அறத்திற்கு உட்பட்டு உலகியல் பயன்களை விரும்பி செய்யக்கூடிய விஷயம், அது சராசரியான மனிதர்கள் செய்யக்கூடிய விஷயம். ஆனால் ஒரே சிந்தனை உள்ளவன், நடுநிலை மேலே உள்ளவன், இன்பம் துன்பம், சுகம் துக்கம், சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் இதெல்லாத்தையும் ஒரே நேர்கோட்டிலே பார்க்கக்கூடியவன், உலகியல் பயன்களை விரும்பி செய்யக்கூடியவனை காட்டிலும் ஒருபடி மேலே போகிறான். அந்த நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொள்ளுவது அர்ஜுனனை அந்த நிலைக்கு பகவான் உயர்த்துகிறார். நீ இந்த நிலைக்கு வா, அறத்திற்கு புறம்பட்ட செயல்களை செய்யாமல், பலன்களை எதிர்பார்க்கக்கூடிய அறத்துக்கான செயல்களை செய்யாமல், பலன்களை எதிர்பார்க்காத அந்த உயர்ந்த நிலைக்கு வா. இந்த மூணாவது ஸ்டெப்பை புறந்தள்ளிட்டு ரெண்டாவது ஸ்டெப்புக்கு வந்தால் பிறகு முதல் ஸ்டெப்புக்கு வந்துடலாம், முதல் படிநிலைக்கு நாம வரலாம். அப்ப நீங்க இதை எதிர்பார்த்து செய்கிறீர்களா? வேண்டாம், நான் எதையும் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய கடமை, என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு அப்பர் சாமி சொல்ற மாதிரி நான் இதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். இது பாவம் வரும், இது புண்ணியம் வரும், இது அப்படி கிடைக்கும், இப்படி கிடைக்கும், எதுவும் எனக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை நான் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, இன்பமாக, இனிமையாக செய்கிறேன். நான் பாடம் நடத்த வேண்டிய வேலை, நான் பாடம் நடத்துகிற பொழுது என்ன ஒரு வருஷம் பூரா இதே சம்பளம் தான் தர்றாங்க அப்படி இல்லை. நான் பாடம் நடத்தினால் இவர்கள் இத்தனை பேர் வெற்றி பெற்று விடுவார்கள், எனக்கு பெரிய சந்தோஷம் கிடைக்கும், பாராட்டு கிடைக்கும் அப்படி நாம எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு இந்த வகுப்பு, இந்த பீரியட் எனக்கு கிடைச்சிருக்கு, இந்த பீரியட்ல நான் அவனுக்கு இன்னைக்கு என்ன கண்டென்ட் எடுத்துட்டு வந்திருக்கிறேனோ அதை அவனுக்கு சந்தோஷமாக சொல்லுவது, அவனோடு கலந்து விடுவது. எந்த வேலை செஞ்சாலும் சரிதான், அந்த வேலையோடு நம்மை மனப்பூர்வமாக ஒன்றச் செய்வது. அப்படி வேலை செஞ்சாச்சுன்னா என்ன பண்ணலாம், நாம மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம். அது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஒரு மன்னன் ஓவிய போட்டி வைக்கிறான், அந்த ஓவிய போட்டியினுடைய நடுவர் யார் என்று கேட்டால், அந்த ஓவியத்தை வரைந்த அந்த ஓவியத்தினுடைய நடுவர் எந்த ஓவியம் வரையப்பட்டதோ அந்த விலங்கையை கொண்டு வந்து வைப்பது. ஓவிய போட்டியிலே சேவலை வரைய சொல்வது, சேவலை வரைகிறார், சேவலை வரைந்து வரிசையா 15 பேர் வச்சிருக்கான். இந்த சேவலை வரைஞ்சு வச்சிருக்க அந்த அறைக்குள்ளாக உண்மையான சேவலை உள்ள விட்டுறது, உண்மையான சேவல் உள்ள வந்து ஒவ்வொரு படமா பார்த்துக்கிட்டே வருது. ஒரு படத்துக்கு நேர வந்த உடனே இறகுகளை மேலையும் கீழையுமாக அடித்து கொண்டு அந்த படத்திலே உள்ள சேவலை போய் குத்துகிறது. அப்ப பரிசுக்குரிய படம் இதுதான் என்று அந்த மன்னர் தேர்ந்தெடுக்கிறார். என்ன என்று கேட்டார்கள், அந்த சேவலுடைய ஓவியம் தத்ரூபமான சேவலாக இன்னொரு அறிவில்லாத சேவலுக்கு தெரிகிறது. நம்மள மாதிரி பருக்கத்தறிய கூடிய ஒரு சேவல், குறைந்த அறிவுள்ள சேவலுக்கு தெரிகிறது.
நீங்க இந்த படத்தை எப்படி வரைஞ்சீங்க அப்படின்னு அந்த படம் வரைந்தவர்களை கேட்கிறாங்க. அவன் சொன்னா, நான் ஒரு வாரம் சேவலோடையே பயணப்பட்டேன். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் சேவலுக்கு பின்னாடியே தெரிஞ்சு அது எப்படி போகுது, எப்படி வருது, எப்படி தலையை தூக்குது, எப்படி தலையை கீழே போடுது, எப்படி கத்துது, எப்படி கத்தும் பொழுது அதனுடைய பிளறு எப்படி சிலிர்க்குது, அதனுடைய காதுகள் எப்படி எல்லாம் விரிந்து கொள்ளுகிறது, அதனுடைய இறகுகள் எப்படி எல்லாம் படபடக்கிறது என்று அதுக்கு பின்னாடியே ஒரு வாரம் போய் பயணப்பட்டு அதனை முழுமையாக நான் உள்வாங்கி கொண்டேன். முழுமையாக உள்வாங்கி கொண்டதுனாலே தான் இந்த உயிருள்ள சேவல் போல என்னாலே தத்துவமாக படைக்கப்பட முடிந்தது. அவனுக்கு பரிசு கிடைக்குமா என்பது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் செய்யக்கூடிய பணியை எப்படி செய்தான், ஒரு பரிசுக்குரிய பணியாக அவன் செய்து விட்டான். அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். பிறர் வியக்கும் வண்ணம், எந்த சுவாமி வேந்த சொல்றார், நீ எந்த தொழில், ஒரு தெருவை கூட்ட போகிறாயா, தெருக்கூட்டுபவர்களிலே நீ முதன்மையாக இருக்க வேண்டும். ஒரு சமையல் பண்ணுகிறோமா, இந்த சமையலை பண்ணுகிற பொழுதே இந்த சமையலை அவ்வளவு டேஸ்டா பண்ணணும்னு நம்ம மனசுக்குள்ளே கொண்டு வந்து மூலம் என்ன பண்ணிக்கணும், நாம் அதை வச்சுக்கணும், இது இது இதோட காம்பினேஷன், இதை போட்டால் நல்லா இருக்கும், இது இதையும் சேர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நாம நாம முதல்ல அதை என்ன பண்ணணும், ரசிச்சு ருசிச்சு அப்படி நம்ம மனசுக்குள்ள அந்த டேஸ்ட்டை கொண்டு வரணும். அப்பதான் அது தன்னால் வைக்கும் போதே அப்படி கம கம கமகம்னு வரும். சிதப்போர் போட்டு ஊத்துறா இவன் என்ன என்னத்தை வச்சாலும் இவனோட அப்படின்னு வராது. இசை பாடுகிறவர்கள், சங்கீதம் பாடுகிறவர்கள், அவர்கள் முதலிலே சங்கீதத்திலே கரைய வேண்டும். அவர்கள் அந்த சங்கீதத்திலே கரைந்தால் எதிராக இருக்கிறவர்கள் என்ன ஆவார்கள், சங்கீதத்திலே தானாக கரைந்து கூட. இப்ப நான் கரைந்து போனால் தான் மற்றவர்கள் அதிலே கரைவார்கள். நானே கரையாமல் மேலோட்டமாக இருந்தால் மற்றவர்கள் அதிலே கரைய முடியாது. அக்பனுடைய சபையிலே தான்சேன் என்று ஒரு கலைஞர் இருக்கிறான். அந்த தான்சேன் என்கிற கலைஞர் பிரமாதமாக பாடுவான், இசைக்கலைஞர் அற்புதமாக அபூர்வமாக பாடுவான். பலமுறை அக்பர் வியந்து போய், என்ன தான்சேன் இந்த மாதிரியாக எப்படி உங்களால் பாட முடிகிறது என்றெல்லாம் புகழ்ந்து கொண்டே இருப்பார். தான்சேன் சொல்லுவார், என்னுடைய இசையை நீங்கள் புகழக்கூடாது, என்னுடைய குருநாதர் இசை இருக்கிறது, அதை கேட்டால் நீங்கள் உலகத்தையே மறந்து விடுவீர்கள் என்று. அப்பொழுது உங்கள் குருநாதரை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். அவர் சொன்னார், அவர் அரண்மனையில் வந்து பாட மாட்டார், அவர் இறைவனுக்கு மட்டுமே பாடக்கூடியவர். அவருடைய பாடலை கேட்க வேண்டுமானால் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலை உச்சிக்கு நாம் மன்னர் மந்திரியை அந்த கோதாவெல்லாம் விட்டுவிட்டு நாம் சராசரி மனிதர்களாக போக வேண்டும். அங்கே போய் அமைதியாக உட்கார்ந்து இருக்க வேண்டும். அவர் எப்பொழுது பாடுவாரோ அப்பொழுது பாட கேட்பதற்கு பொறுமையாக இருக்க வேண்டும். அவர் நம்மையெல்லாம் பார்க்க மாட்டார், அவர் இறைவனுக்காக பாடிக்கொண்டே இருப்பார். அதை கேட்டு நாம் என்ன பண்ணலாம், ஆனந்தப்படலாம். அக்பர் ஒத்துக்கொள்கிறார், ஒரு நல்ல இசையை கேட்பது மகிழ்ச்சியாக இருக்கும், வாருங்கள். இவர்கள் சராசரி மனிதர்களாக போகிறார்கள். அப்படி சராசரி மனிதர்களாக பயணப்பட்டு அந்த மலை மேலே ஏறி போகிறார்கள். அப்படி மலை மேலே ஏறி போய் அவருடைய இசைக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் நீண்ட நேரம் கழித்து இறைவனை நோக்கி மிக அபூர்வமாக பாடுகிறார். கேட்டு மெய்மறந்து கிறுகிறுத்து போனார் அக்பர். தான்சேன் உங்கள் இசையைதான் பெரிதாக நினைத்தேன், உங்களுடைய குருநாதர் இசை என்னை அப்படியே மெய்மறக்க செய்து விட்டது, என்ன காரணம் என்று கேட்டார். அப்பொழுது அக்பர் சொன்ன செய்திதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அடிநாதம். அவர் சொன்னார், அப்பொழுது தான்சேன் சொன்ன செய்திதான் அடிநாதம். தான்சேன் சொன்னார், நான் உங்களை மகிழ்விக்க பாடுகிறேன். அவர் இறைவனை மகிழ்விக்க பாடுகிறார். எந்த எதிர்பார்ப்பும் அவருக்கு கிடையாது. நான் ஒரு நாள் பாடுகிற பொழுது நீங்கள் எங்கோ கவனித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் என் பாடலை கேட்காமல் ஏன் கவனிக்காமல் இருக்கிறீர்கள் என்று உங்களை நான் கேட்க முடியாது. ஆனால் அவர் பாடலுக்காக இறைவன் காத்து கொண்டிருக்கிறார். என்ன காரணம், அவர் தன்னுடைய ஆத்மாவை அதிலே பரிபூரணமாக கரைத்து விடுகின்றார். கண்ணதாசன் அப்படியே இதை எடுத்து ஒரு பாடலில் சொன்னார், தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த கானம், தேடும் கைகள் தேடினால் அதில் ராகமின்றி போகுமோ என்று சொன்னார். அப்படி சொல்லிக்கொண்டே அவர்கள் சொல்லுகிறார், வானம் என்றன் மாளிகை, வையம் என்றன் மேடையே, வண்ணங்கள் நான் என்னும் எண்ணங்கள், எங்கிருந்தோ இங்கு வந்தேன், இசையினிலே என்னை மறந்தேன், இறைவன் சபையில் கலைஞன் நான் என்று சொன்னான். நான் மனிதர்கள் சபையிலே மனிதர்கள் தலையாட்ட நான் பாடவில்லை, இறைவனுடைய சபையிலே நான் கலைஞனாக இருக்கிறேன் என்றால் என்னை நான் முழுமையாக கரைத்து கொண்டு என்னுடைய அத்தனை செயல்களும் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று செய்தார்.
அது வீட்டை கழுவி சுத்தம் பண்ணுவதிலே இருந்து ஒரு காரை கழுவி சுத்தம் பண்ணுவதிலே இருந்து ஒரு சமையலை செய்வதிலே இருந்து ஒரு கோலம் போடுவதிலே இருந்து சமைத்த பொருள்களை கொண்டு வந்து அழகாக அடுக்கி வைப்பதிலே இருந்து பரிமாறிய உணவுகளை அழகாக சாப்பிடுவதிலே இருந்து எந்த செயலை எடுத்துக்கொண்டாலும் நேர்த்தி 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 ஒழுங்கு, அதுதான் ஒழுங்கு, அதுதான் ஒழுங்குபாடு. அப்ப அவர் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம், உலகியல் பயன்களை விரும்பாமல் செய்யும் அறச்செயல்கள், இதுதான் உலகியல் பயன்களை விரும்பாமல் செய்யக்கூடிய அறச்செயல்கள். அந்த அந்த அளவிற்கு நீ வந்துவிட்டால், நீ போர் புரிந்தால், அவர்கள் வென்றாலும், அவர்கள் தோற்றாலும், அவர்கள் இறந்தாலும், அவர்கள் வாழ்ந்தாலும், உனக்கு அதை பற்றியதான கவலை வரவே வராது. இதுதான் கர்மயோகத்தினுடைய அடிநாதம், இதுதான் கர்மயோகத்தின் அடிப்படையான விஷயம். அந்த செய்தியை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிக தெளிவாக இந்த கர்மயோகத்திற்கான ஒரு பிள்ளையார் சூழலை அவர் அங்கே அர்ஜுனனுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். இந்த நிலைக்கு நீ பயணப்பட வேண்டும், இந்த நிலைக்கு நீ பயணப்பட்டால் நிச்சயமாக என்ன செய்யலாம், உன்னாலே இந்த இந்த போரை புரிவதிலே மிக தெளிவான சிந்தனைக்கு உன்னாலே வர முடியும். இந்த புத்தி உனக்கு ஞான யோக விஷயத்தில் கூறப்பட்டது, இனி இதனை கர்மயோக விஷயத்தில் கேள். அந்த புத்தியோடு கூடிய ஆகி கூடியவனாகி கர்ம பந்தத்தை முழுமையாக விலக்கி விடுவாய். அதாவது அந்த கர்ம பந்தம் என்பதை, அந்த செயலிலே வைக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை நீ அழித்து விடுவாய். இந்த கர்மயோகத்தில் ஆரம்பம், அதாவது விதை அழிவது என்பது கிடையாது, நேரெதிரான விளைவும் இல்லை. இந்த கர்மயோகம் என்பது தர்மத்தை சிறிதளவு கை கொள்வதும் கூட பெரியதான பிறப்பு இறப்பு என்கின்ற பயத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை என்று சொன்னால், எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவன் பயணப்பட தொடங்கிவிட்டால் அவன் பிறப்பதை பற்றியும் கவலைப்படுவதில்லை, இறப்பதை பற்றியும் கவலைப்படுவதில்லை. காயத்திடுவாய் உன் கழற்கீழ் இடுவாய் கண்ணுதலே என்று சொல்கிறார். நீ இந்த உடம்பிலே வைத்துக் கொண்டாலும் சரி, இல்லை என்றால் உன் திருவழியிலே சேர்த்துக் கொண்டாலும் சரி, எல்லாம் உன் கையிலே இருக்கிறது. நான் என் கையில ஏதோ இந்த பிரபஞ்சமே இருப்பது போல நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டே அப்படி பிளான் அப்படி பிளான் அதை பண்ணி இதை பண்ணலாம். இறைவனுடைய திருவருள் அதை கூட்டி வைக்கிறது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. ஆனால் அது அறத்திலே நிலைத்திருக்கிறதா என்பதிலே நாம் உறுதியானவர்கள். அப்படி அறத்திலே நிலைத்திருக்கிறதா என்பதை எப்படி உறுதி பண்ணி கொள்ள முடியும் என்றால், அது தர்மம் சார்ந்தவர்களோடு பழகினால் மட்டுமேதான் அவர்கள் இதனை நமக்கு சொல்லுவார்கள். அதர்மமான மன்னரிடத்திலே போய் தர்மம் சொல்வதற்கும் ஆட்கள் வேண்டும். இந்த ராஜாட்ட போய் எப்படி நல்லதை சொல்றது அப்படின்னு சொன்னா, அப்படி நல்லவர்கள் அவர்களிடத்திலிருந்து விலகிவிட்டால், அவர்கள் அவர்களுக்கு அதர்மத்தையே போதிப்பவர்கள் சுற்றி இருந்து விட்டார்கள் என்று சொன்னால், அல்லது துதிபாடுபவர்கள் சுற்றி இருந்து விட்டார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு தர்மம் எது என்றோ அதர்மம் எது என்றோ தெரியாது. ஒரு அளவுக்கு மேல போனால் அதர்மமே அவர்களுக்கு தர்மமாக தெரியும். அதான் நடக்குது, நம்மளுக்கு இப்ப தெரியுது. அதர்மத்தையே அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இதுதான் தர்மம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிறார்கள். கெட்டிக்காரத்தனமாக போய் சொன்னால் அது உண்மையாக தோன்றுவது போலே, அதர்மத்திலேயே ஊறி மூழ்கி போனவர்களுக்கு அதர்மமே தர்மமாக தெரிகிறது. இடிப்பாறையில்லா ஏமராமன்னன் கெடுப்பாரிலானும் கெடும் என்று சொல்லுகிறார். இடித்து சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லை என்று சொன்னால் அவனை கெடுப்பதற்கு வேற யாரும் வேண்டாம், அவனுடைய அதர்மமான செயல்களே அவனை வீழ்த்தி விடுகிறது. இந்த செய்தியை நான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில ஒருத்தரோட விவாதித்த பொழுது அவர் ஒரு கேள்வி கேட்டார். அதை நான் எதுக்காக சொல்றேன்னா, அதர்மமே தர்மமாகி போய்விடும் என்ற சிந்தனைக்கு மக்களை தள்ளி இருக்கிறது என்பதற்கு, தர்மத்தின் வழிதான் நீங்கள் பொருளீட்ட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், எது தர்மத்தின் வழி? தர்மத்தின் வழியாக நாம ஒருத்தட்ட வேலை பார்க்கிறோம், அந்த முதலாளி அதர்மத்தினாலே பொருளீட்டு இருக்கிறார், நாம பார்க்கிற வேலைக்கு அவர் சம்பளம் கொடுக்கிறாரு, நாம நம்முடைய வேலையை நாம ஒழுங்கா பார்க்கிறோம், அவர் வீட்டுல கணக்கு எழுதுறோம், இல்லைன்னா அவருக்கு டிரைவரா இருக்கும், இல்லைன்னா அவங்க வீட்டுல ஏதோ ஒரு வேலையை பார்க்கிறோம், அவர் நாம 30 நாள் வேலை பார்க்கணும், அவருக்கு சம்பளம் கொடுக்குறாரு. அப்ப அந்த செல்வம் இருக்கிறது அவர் அதர்மத்திலே ஈட்டி இருக்கிறார். அந்த பணத்தை வாங்குவதுனாலே நமக்கு புண்ணியம் வருமா பாவம் வரும்,
அவர்கள் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இன்னைக்கு இருக்க 90 பேர் அதர்மத்தால தானே சம்பாதிக்கிறாங்க. நான் சொன்ன இதுக்கு எப்படி விளக்கம் சொல்றது புரியல. ஆனா அதர்மத்திலே இருந்து பெறக்கூடிய பொருள்களை அனுபவித்தால் நமக்கும் அதர்மமான சிந்தனை தான் தோன்றும். அதை மாற்றுக்கிறது இல்லை. ஹாரமும் ஆகாரமும் என்கிற தலைப்பில காஞ்சி பெரியவர் ஒரு கதை சொல்வார். ஹாரமும், ஹாரம்னா கழுத்து மாலை, ஹாரமும் ஆகாரமும். ஒரு ஞானி, ஒரு மன்னன் அடிக்கடி அவரை பார்க்க அவருடைய காட்டுப்பகுதியில் கூட அவருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார். அவருக்கு எந்த தேவையும் இல்லை, எந்த விருப்பும் இருக்கும் இல்லை. வாங்க உட்காருங்க, அவருக்கு உள்ள நல்ல உபதேசங்களை சொல்லுவார், அவர் கேட்டுக்கொள்வார், போய்விடுவார். அவர் வரும் பொழுதெல்லாம் சொல்லுவார், ஒரு தடவையாவது உங்கள் பாதத்தை அரண்மனையிலே பதித்து என்னுடைய அரண்மனையை புனிதமாக்க வேண்டும். எனக்கு இங்க இருக்கிறதே போதும், நான் இங்கே நீங்க வந்தா பேசுறேன், மற்ற நேரங்களில் பூஜை பண்றேன், தவம் பண்றேன், இந்த வாழ்க்கையே போதும். பல முறை இவர் திரும்ப திரும்ப கூப்பிடுகிற பொழுது இந்த ஞானிக்கு சரி ஒரு தடவை போவோமே அந்த மாதிரி சிந்தனை. அவர் ஒரு நாள் அரண்மனை கிளம்பி வருகிறார். அவர் வருவதை அறிந்தது இவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கிறார்கள். வரவேற்பு கொடுத்து அவரை வரவழைத்து அவர் உட்கார வைத்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சாப்பிட நேரம் வந்துடுச்சு, இவர் வெளியில சாப்பிட மாட்டார். அப்ப நீங்க சாப்பிடணும்னு திரும்ப திரும்ப அவர் கூறுத்துக்கிறார். வேற வழி இல்லை, சாப்பாடு நேரம் வந்துடுச்சு, நீங்க சாப்பிட சமையல் பண்ண சொல்லுங்க. அப்ப அவர் குளி புதுசாக பாத்திரங்கள் எடுத்து, புதிதாக உணவுப் பொருள்கள் எடுத்து, புதிதாக அப்பவே காய்கறிகளை எல்லாம் தயார் பண்ணி நறுக்கி அவருக்கு முறைப்படி உணவு போட்டாச்சு. சாப்பிட்ட விட மன்னர் சொல்லுகிறார், உடனே நீங்கள் கிளம்பி வேண்டாம், என்னுடைய சொந்த அறையிலே நீங்கள் தங்கிக் கொள்ளுங்கள், நான் என்னுடைய மகாராணியின் அறையிலே தங்கிக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், அப்புறம் சாயந்தரம் எந்திரிச்சு போகலாம். இவர் போய் அந்த ராஜாவினுடைய அந்த அரண்மனையினுடைய அந்த அவருடைய ஓய்வு அறை கட்டிலே போய் படுத்துக் கொள்கிறார். படுத்துக்கொண்டு நிமிந்து பார்க்கிறார், ராஜா கழுத்துல போட்டிருக்க முத்து மாலை அங்கே அந்த ஒரு ஆணியில தொங்கி. இவருக்கு என்னமோ திடீர்னு ஒரு சிந்தனை, இந்த முத்து மாலையை நாம எடுத்துக்கொண்டு, இவருக்கு ஒரு தேவையும் இல்லை, இவருக்கு தேவைங்கிறத வச்சுக்கவே மாட்டார். ஆனா அவருக்கு அன்னைக்கு ஒரு புத்தி வருது, ஏன் இந்த முத்து மாலையை நம்ம எடுத்துக்கிட்டா என்னன்னு தோணுது. தோணுனதோடு இல்லை, அந்த முத்து மாலை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டாரு. ஒருவாடி விடுவருங்க கிளம்பி ஆசிரமத்துக்கு போயிட்டார். போய் மறுபடியும் மன்னர் தொந்தரவு இவர் ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. மன்னன் மறுபடியும் தன்னுடைய ஓய்வு அறைக்கு வருகிறான். அப்படி பார்க்கிறான், முத்துமாலையை காணும். முத்துமாலையை காணணும்னா அரண்மனையில் எப்போதுமே இந்த திருடர்கள் லிஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்க மாதிரி அவர் லிஸ்ட் வச்சிருக்கோம். அவனை பூரா அடிச்சு நோட்டிக்கு எல்லாம் பார்த்து பிடிச்சி எங்கே போச்சு ஏன் போச்சு அதுக்குள்ளே வந்தது யார் போனது யார் எல்லாம் கேட்டு லிஸ்ட்டை போட்டு பறக்கிறான். இந்த முனிவருக்கு ஆசிரமத்துக்கு போன உடனே இந்த முத்துமாலையை கழுத்துலேருந்து கலட்டுற போதே அவருக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. என்ன இப்படி ஒரு கீழ்த்தரமான செயலை நம்ம வாழ்க்கையில் செஞ்சிட்டோமே அப்படின்னு நினச்சி நினச்சி சாப்பிட்டதெல்லாம் வயிற்று இருந்து அவருக்கு வெளியே போய் அவர் ரொம்ப மனத்தளவும் உடலளவையும் சோர்ந்துட்டார். கடவுளை கண்ணீர் விட்டு அழுது கதறுகிறார், எனக்கு ஏன் இந்த சிந்தனை வந்தது. மறுநாள் விடிந்ததும் விடியாதமா முத்துமாலை எடுத்துக்கிட்டு அரண்மனைக்கு வேகமாக வர்றாரு. ராஜா பார்க்க, ராஜா எதிர்பார்க்கல, அவரு நேத்துலேருந்து முத்துமாலையை காணாத டென்ஷன்ல இருக்குது. இந்த மாதிரி முனிவர் வந்திருக்கிறார், அவனை பறந்துட்டு வாசலுக்கு வந்து வாங்க வாங்கன்னு வரவேற்று உள்ள போய் அவர் அரடி உட்கார வச்சு ஒரு மடியில இருந்து முத்துமாலை எடுத்து கொடுக்குறாரு. இந்த முத்துமாலை நான் தான் நேற்று எடுத்துட்டு போயினேன். ஒரு ஒரு நூல் கூட தான் நம்பல, நீங்களாவது எடுத்துக்கிறதாது உங்களுக்கு எந்த தேவையும் இல்லையான்னு நான் தான் பல முறை உங்களை பார்த்துருக்குறேன். இல்லை யாரோ ஒருத்தர் திருடிட்டான் பயந்துட்டான் எனக்கு தண்டனைக்கு பயந்து நீங்க தானே அரண்மனைக்கு ராஜாவுக்கு பார்க்க வர்றீங்கன்னு உங்க கையில கொடுத்துட்டான், நீங்க கொண்டு வந்துட்டீங்க ரைட்டு, எவனோ திருட்டான் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது, நீங்க ரெண்டாவது நாளும் எங்க வீட்டுக்கு வந்திருந்தீங்க. இவர் சொல்றாரு, இல்ல நான் இன்னைக்கு சுய பரிசோதனை பண்ணி கொள்ளுகிறேன், இந்த முத்துமாலையை நான் தான் எடுத்தேன். அப்ப ராஜா கொஞ்சம் ஞானஸ்தான் இருப்பான். அவன் சொல்றான், நீங்க முத்துமாலை எடுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணீங்களா அப்படின்னு அவர் சொன்னாரு. அந்த ஞானி, நான் நேற்று நடந்த நிகழ்வுகளிலே எது மாறுதலான நிகழ்வு என்று யோசித்து பார்த்தேன், அரண்மனையில சாப்பிட்டதுதான் மாறுதலான நிகழ்வு. இப்ப மன்னன் கொஞ்சம் வியப்பா கேட்டான், அரண்மனையில சாப்பிட்டா திருடணும்னு தோணுமான்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், அப்படி சிந்திக்க வேண்டாம், எனக்கு கொடுத்த உணவை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண வேண்டும், எனக்கு கொடுத்த உணவை ஆராய்ச்சி பண்ணணுமா. உடனே அந்த சமையல் பண்ணவன் சாப்பிட்டவன் உக்ராணத்துல இருந்து எல்லாரையும் கூப்பிட போட்டு என்ன
இல்ல எல்லாமே புதுசா தான் எடுத்தோம் புதுசா தான் கொண்டு வந்தோம் எதுவுமே எடுக்க முடியும். அந்த அரிசி எங்க இருந்து வந்தது? அந்த அரிசி யாரோ ஒருவன் இந்த நாட்டில இருந்து அயல் நாட்டுக்கு கடத்தி கொண்டு போகிறான், திருடி கடத்தி கொண்டு போகிறான். அதை அவர்களுடைய எல்லையிலே அவர்கள் கைகளுமா பிடித்து விட்டார்கள், சீஸ் பண்ணி விட்டார்கள். சீஸ் பண்ண அதை கொண்டு வந்து அரண்மனையில் வைத்திருந்தார்கள். உரியவனை கூப்பிட்டு எடுத்துக்கொண்டு போக சொன்னார்கள். ஒரு 3 மாத காலம் 6 மாத காலம் தவணை கொடுத்தார்கள், வரவே இல்லை. அரண்மனையோடு சேர்த்து விட்டார். இந்த அரண்மனையோடு சேர்த்த அரிசி இவர்களுக்கு புதிய அரிசியாக இருந்தது, அவர்களை எடுத்துக்கொண்டு விட்டார்கள். இப்ப இந்த ஞானி சொல்றாரு, திருடப்பட்ட அரிசியிலே இருந்து எனக்கு உணவு படைத்ததுனால எனக்கு திருட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அப்ப அரிசியினுடைய மூலத்தை யோசித்து இப்படி யாராவது யோசிக்க முடியுமான்னு கேட்டா நம்ம ஒரு நாள் கூட அப்ப சாப்பிட முடியாது. இந்த அரிசியினுடைய மூலத்தை யோசித்து அந்த மூலத்திலேயினுடைய காரணத்தை கண்டுபிடித்து அப்படின்னா இந்த அறமற்ற செயல்கள் எப்படி பொருள்களிலே கூட தாங்கி வருகின்றன என்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறார் தாங்கக்கூடிய. அறமற்ற செயல்கள் பொருள்களிலே படிந்து பொருள்களிலே இருந்து மனிதர்கள் வயிற்றுக்குள்ளே வந்து மனிதர்கள் வயிற்றுக்குள்ளே அறமற்ற செயல்களை தூண்டுகின்றன. திரௌபதியை துயில் உரிகிற பொழுது சும்மா இருந்தார் பீஷ்மர், வாயே துறக்கல. ஆனால் சாந்தி பர்வம் என்ற இடத்திற்கு வந்த பொழுது அவர் உடம்பிலே இருந்து ரத்தம் எல்லாம் சுட்டி கீழே வழிந்த பிறகு அவர் நிறைய தர்மங்களை உபதேசிக்கிறார். அப்ப திரௌபதி சிரிக்கிறாள். அவர் அப்படி கண்ணை சுருகிய நிலையிலே திரௌபதியை பார்த்து ஏனம்மா சிரிக்கிறா என்று கேட்டார். இல்லை, அன்றைக்கு சபையில என்னை துயில் உரிகிற பொழுது நீங்கள் நாக்கை வெளியிலே நீட்டாமல் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தர்மத்திற்கு ஆதரவாக பேசாமல் துரியோதனனுக்கு ஆதரவாக அமைதியாக இருந்து விட்டீர்கள். இன்றைக்கு நீங்கள் இவ்வளவு தர்மம் உயர்ந்த தர்மத்தை சொல்லுகிறீர்களே, இது என்ன எனக்கு புரியவில்லை. அப்பொழுது பீஷ்மர் சொன்னார், துரியோதனனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டதினாலே அதர்மவாதியினுடைய உணவை உண்டதினாலே என்னுடைய நாக்கு எழுந்திருக்கவில்லை. இன்னைக்கு அவன் சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் ரத்தமாக எல்லாம் வடிந்து சுட்டு கூட என் உடம்புல இல்லை, எல்லா ரத்தமும் போயிடுச்சு. என்னுடைய உடல் அப்படியே தூய்மையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே இப்பொழுது நான் தர்மத்தை பேசுவதற்கு தகுதி உள்ளவனாக இருக்கிறேன் என்று திரௌபதி இடத்துல பீஷ்மர் சொல்றார். அப்ப அந்த உணவு உண்ட அந்த சூழல், உணவை எடுத்துக்கொண்ட அந்த சூழல், தீயவர்கள் இடத்துல இருந்து பெறக்கூடிய அந்த சூழல், அதெல்லாம் கூட ஒருவனுடைய குணத்தை நிர்ணயம் பண்ணுகின்றன. ஆகையினாலேதான் பொதுவாக சொல்லுவது வெளியிலே சாப்பிடக்கூடாது. வெளியில சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னா இப்ப என்ன ஆகிட்டாங்கன்னா, நீங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க, நாங்கள்லாம் ரொம்ப சாதாரணவங்க, நீங்க உயர்ந்த ஜாதி, நான் தாழ்ந்த ஜாதி, இதனால இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி எல்லாத்தையும் இந்த 40 வருஷத்துல போட்டு சாயத்தை பூசி குழப்பி எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்ப சொல்றான் 6 அடி விலகி இரு, தொடாதி, தள்ளி இரு அப்படிங்கிறான். இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் சொன்னாரு, ஒருத்தர் ஒருத்தர் தொடாதீங்க, கும்பிடுன்னா, ஒருத்தர் தொடாத, கை கொடுக்காத, கும்பிடு அப்படின்னா. அப்போ கும்பிடுன்னு அவன் சொன்ன பொழுது அதை அடிமைத்தனம்னு சொன்னான். இவனை பார்த்து நம்ம என்ன கும்பிடுறது, அவர் ரொம்ப பெரிய ஆளு, நம்ம என்ன சொல்லி இவரை பார்த்து நம்ம என்ன கும்பிடுறது அப்படின்னா. இப்போ கை கொடுக்க போனாலும் கூட இல்லை இல்லை நீங்கள் கும்பிடுக்கிறீங்க பரவாயில்ல அப்படின்னு. ஏன், அவனை தொட்டுட்டா நமக்கு எங்கிட்டாவது நோய் தொற்று வந்து விடுமோ என்ற பயம் நமக்கு இருக்கிறது. ஒருத்தர் ரொம்ப நெருங்கினவனாக இருந்தாலும் கூட அது கொஞ்சம் விலகே நினைக்கணும் சார், மாஸ்கை நல்லா போட்டுக்கோங்க சார், நீங்கள் பேசுறது கொஞ்சம் கேட்கலைனாலும் பரவாயில்லை. இப்போ என்ன பண்ணுறது, இப்போ இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் நமக்கு வழி வழி காலமாக சொல்லி வைத்தார்கள். தர்மத்தின் வழியாக சொன்னார்கள், நீங்கள் இப்படி இருக்க வேண்டும். இப்போ ஒருவரை ஒருவர் தொடுவதனாலே ஒருவரிடத்தில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் இன்னொருவருக்கு போய் பரவுகிறது. இப்போ வெளியில் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் அவர் எந்த சூழ்நிலையில் இருப்பார், எப்படி சமைச்சிருப்பார், எப்படியெல்லாம் உணவு தயார் பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் 99.9% எங்கேயும் சாப்பிடாமல் தவிர்த்து விட்டால் நம்முடைய குணத்திலே என்ன வராது, மாறுதல் வரும். அப்ப அங்கே இருந்து தொடங்குகிறார். அங்கே இருந்து தொடங்குகிற பொழுதுதான் அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரியாக நீ அறச்செயல்களை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்ய தொடங்கினால் இந்த கர்மயோகத்தின் ஆரம்பம், அதாவது விதை அழிவது கிடையாது.
இதற்கு நிச்சயமாக என்ன வராது? அழிவு வராது. அதே போல இதற்கு எதிரான விளைவுகளும் வராது. நாம் தர்மத்தின்படியே நடந்து கொண்டே போய்விட்டால் எதிரான விளைவுகளும் வராது. இந்த கர்மயோகம் என்கின்ற தர்மத்தை சிறிதளவு கை கொள்ளுவதும் கூட பிறப்பு இறப்பு என்ற பயத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது. எதுக்கும் கவலை இல்லை. சமணத்தை விட்டுவிட்டு சைவத்துக்கு வந்து விட்டார் அப்பர் பெருமாள். பல்லவ மன்னன் அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பின உடனே ராஜா கூப்பிடுறாரு, வரலேன்னா தலையை எடுத்துடுவாரு. ராஜா கூப்பிடுறாருன்னா பயந்து அடிச்சுட்டு ஓட வேண்டியிருக்கு. ஆனால் அப்பர் பெருமான் சொன்னார், அப்பர் பெருமான் சொன்னார், நான் வர முடியாது. ராஜா தண்டிப்பாரே. ராஜா என்ன, யமனுக்கு கூட எனக்கு பயன்படுவது. நாமார்க்கும் குடியல்லோம், நமனை அஞ்சோம், நரகத்தில் இடப்படுவோம், நடலை அல்லோம், ஏமாப்போம், பிணியறியோம், பணிவோம் அல்லோம், இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான தலைவன்வன் சங்கர் குழையோன் காரில் ஓமார்க்கு நாம் சென்று மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியினை புரிகினேமே. அவன் போய் வந்து போய் வந்து இல்லாமல் அவனிடத்திலேயே முழுமையாக நான் சரணாகதி அடைந்து விட்டால் நான் யாருக்கும் அடிமை இல்லை. இறைவனை தவிர நான் எவனுக்கு கூட பயப்பட மாட்டேன். நமனை அஞ்சோம். அதனால என்ன என்ன இருக்கிறேன்னா, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஆகையினால எனக்கு இன்பம் மட்டும்தான் இருக்கிறது, துன்பம் கிடையாது. எனக்கு பயம் என்பது ஒரு நூல் கூட ஒரு சிறிது கூட கிடையாது. அறச்செயல்களை எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இன்றி எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தால் பிறப்பு இறப்பு என்ற பயத்தில் இருந்து அது நம்மை காப்பாற்றுகிறது. இந்த கர்மயோகத்தின் ஆரம்பம் அதாவது விதை என்பது அழிவு இல்லை, நேரெதிரான விளைவும் இல்லை. இந்த கர்மயோகம் என்கின்ற தர்மத்தை சிறிதளவு கை கொள்வதும் கூட பெரியதான பிறப்பு இறப்பு என்ற பயத்தில் இருந்து நம்மை காப்பாற்றுகிறது என்று உறுதிபட சொல்லுகிறார் நாகராஜ சுவாமிகள். இந்த அளவிலே நாம் இன்றைக்கு குருநாதர் திருவருளாலை சிந்திப்போம். தொடர்ந்து அடுத்த வருகிற சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையிலே இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இந்த கர்மயோகத்தினுடைய அடிப்படையினால் இதெல்லாம் கொஞ்சம் ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு ஸ்டெப்பாக நமக்கு பெரியவர் ஆதிசங்கரில் இருந்து மக்கள் எல்லாம் விளக்கிக்கொண்டே வருகிறார், நிறைய சொல்லுகிறார்கள். இதில் நாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு நாம் பகிர்ந்து கொண்டால் இன்னும் போக போக அந்த கர்மயோகம் வருகிற பொழுது நமக்கு அதனுடைய உண்மையான பொருள் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வரும். அதனால் இன்றைக்கு நாம் 39-42 ஸ்லோகம் தான் சிந்திக்க முடிந்தது. தொடர்ந்து வருகிற வாரங்களிலே இன்னும் இதனை ரொம்பவும் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சிந்திப்பதற்கு எல்லாமல்ல கிருஷ்ண பரமாத்மா குருநாதர் நமக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சி சொன்னதான்.